கிறிஸ்துவுக்குள் அன்பு வேதாராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம் கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எழுபதாம் சங்கீதம் முதலாம் வசனம் முதல் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் பதினாறாம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம் அந்த பாடத்திலே நாம் நான் ஓய்வு பெற்றுவிட்டேன் என் வேலைகள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று வீட்டின் ஓர் மூலையிலே உட்கார்ந்து கொண்டு நாட்களையும் காலங்களையும் கடத்திவிடலாம் என்று எண்ணிவிடாதீர்கள் ஏன் என்று கேட்கிறீர்களா நீங்கள் உங்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டாலும் தேவன் உங்களை மறந்து போகவில்லை உங்கள் மரண நாள் வரை உங்கள் வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே அவர் உங்களை கொண்டு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்று கற்றுக்கொண்டோம் மேலும் நீங்கள் நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறேனே ஆனால் எனக்கு ஏன் இவ்வளவு வேதனை என்று கலங்குகிறீர்களா கர்த்தர் மேல் உங்கள் பூர்ணமான நம்பிக்கையை வையுங்கள் என்று கற்றுக்கொண்டோம் இன்று நாம் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் முதல் எழுபத்தி ஆறாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த பாடத்திலே ஆசாப் தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த கேள்விக்கான விடையை எங்கே பெற்றுக்கொண்டார் எழுபத்தி நான்காம் சங்கீதம் எதை நமக்கு போதிக்கிறது சாலேம் என்ற பெயருக்கான அர்த்தம் என்ன ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே இந்த நாளிலேயும் நாம் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் பதினேழாம் வசனத்திலிருந்து எழுபத்தி ஆறாம் சங்கீதம் முடிய சிந்திக்கப் போகிறோம் எழுபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் ஆரம்பத்திலே ஆசாப் சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்றார் என்றாலும் துன்மார்க்கரின் வாழ்க்கையிலே அவர்கள் செழித்திருப்பதை பார்க்கும் பொழுது அவர் மனம் வேதனை அடைந்தது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தோம் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்றார் உலகத்திலே தன்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்பதை யோசிக்கும் பொழுது அவருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது அப்படிப்பட்ட நேரத்திலே என்ன நடந்தது என்பதை கவனியுங்கள் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் பதினாறாம் வசனத்தின் பின்பகுதியையும் பதினேழாம் வசனத்தையும் வாசிக்கிறேன் நான் தேனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு இருந்தது கவனித்தீர்களா கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே ஆசாப் கடந்து சென்ற பொழுது தீமை செய்கிறவர்களுடைய வாழ்க்கையின் முடிவை புரிந்து கொண்டார் துன்மார்க்கருடைய வாழ்க்கையிலே இறுதியிலே அவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை அப்பொழுதுதான் அவர் புரிந்தார் இந்த காரணத்தினாலே தான் அன்பராய் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவானாய ஒரு மனிதனை குறித்தும் ஏழையான ஒரு மனிதனை குறித்தும் அவருடைய வாழ்க்கையின் முடிவிற்கு பின்னர் நடைபெற்ற காரியத்தையும் கூறியிருக்கிறார் இதை லூக்கா பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஓரு வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் செல்வந்தர்களையும் தேவன் நியாயம் தீர்க்கும் ஒரு நாள் உண்டு என்று அந்த ஓமை நமக்கு சொல்கிறது அந்த செல்வந்தன் மறித்த பொழுது ஒருவேளை அவனை அடக்கம் செய்த சமய தலைவர்கள் கூட அவன் பரலோகம் செல்வான் என்று எல்லாருடைய முன்னிலும் பேசி அவனை அடக்கம் செய்தாலும் என்றென்றும் மாறாத வேதனை நிறைந்த இடத்திற்கே அவன் சென்றான் அவனுடைய மரண நேரத்தில் அவனை குறித்து பலர் பெரிதாய் பேசியிருப்பார்கள் ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு வேதனை நிறைந்த ஒரு இடம் ஏழையான மனிதனும் அறித்தான் அவனுக்கு செல்வச் சிறப்பான எந்த அடக்க ஆராதனையும் நடத்தப்படவில்லை ஒருவேளை அவனுடைய சரீரம் குப்பை மேட்டிலே இழுத்து போடப்பட்டிருக்கும் ஆனால் அவனை பர்லோகத்திலே சேர்க்க முடியாக தேவ தூதர்கள் காத்து நின்று அவனை அழைத்து சென்றார்கள் ஆபிராமுடைய மடியிலே அவனை கொண்டு விட்டார்கள் பிரிமானுவலே நீங்கள் கர்த்தருக்கு அருகிலே எப்பொழுதும் வாழுகிறவர்களாக இல்லை என்றால் துன்மார்க்கர் செழித்து ஓங்குவதை பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு விசாரமாகவே இருக்கும் ஆசாப் தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த கேள்விக்கான விடையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்ற பொழுது பெற்றுக்கொண்டார் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இருக்கும் கேள்விகளுக்கு கர்த்தரே விடை கொடுப்பாராக நமக்கு இருக்கிற பல கேள்விகளுக்கு உடனே தேவன் நமக்கு பதில் கொடுக்கறதில்லை அவர் சொல்லும் ஒரே வார்த்தை என்னை நம்பு அவருடைய பிரச்சனத்திற்குள்ளே கடந்து செல்லும் ஒரு நாள் எல்லாவற்றையும் நமக்கு அவர் விளக்கி காட்டப் போகிறார் அப்பொழுது அவர் செய்த காரியங்கள் எல்லாமே சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் ஒருவேளை அவர் செய்யும் காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய சித்தமாயிருக்கிற இருக்கிற சிறந்த காரியத்தையே செய்வார் அதுவரைக்கும் நாம் செய்ய வேண்டியது என்ன சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி மூன்று ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர் பிரிமனுள்ளே உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டமான சூழ்நிலைகளிலே ஆபத்தான வேலைகளிலே அவரே உங்கள் கரத்தை பிடித்து கொள்வார் என்னுடைய வாழ்க்கையிலேயும் வேதனையான நேரங்களிலே அவர் என் கரத்தை பிடித்து என்னை வழிநடத்திச் சென்றிருக்கிறார் ஆபத்தான நேரங்களிலே அவர் எனக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறார் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இதையே அவர் செய்கிறார் என்னோடு நட என்று சொல்கிறார் இதே பாடத்தைத்தான் இந்த சங்கீதக்காரனும் கற்றுக்கொண்டார் சங்கீதம் எழுவத்தி மூன்று இருபத்தி நாலாம் வசனம் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் இன்று நான் அவரோடு கூட இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கைக்கான வசனம் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அது என்ன உங்களில் நட்கிரியையை தொடங்கினவர் அதை எய்சு கிறிஸ்துவின் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன் பௌலப்போஸலனுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை எதுவோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையும் அதே சத்தியத்தை தான் இந்த சங்கீதமும் நமக்கு சொல்லுகிறது உன்னுடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை நீர் மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் இதைவிட எந்த ஒரு சிறந்த காரியத்திற்காக நாம் கர்த்தரிடத்தில் கேட்க முடியும் எனவே என்ன நடந்தாலும் சரி நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாலும் சரி புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி நான் அவரை மட்டுமே நம்புவேன் அவரோடே அனுதனமும் நடப்பேன் தொடர்ந்து எழுபத்தி நாலாம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம் எதிராளியானவன் கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்திய பொழுது விடுதலைக்காக எழுந்த அழுகுரலை இங்கே பார்க்கிறோம் இந்த சங்கீதத்திலேயும் தேனுடைய ஆலயம் நமக்கு முன்பாய் இருக்கிறது இந்த நேரத்திலே கர்த்தருடைய ஆலயம் தீட்டுப்படுத்தப்படுகிறது இதுவும் மிக்தாம் சங்கீதமாகும் இது தாவீதின் சங்கீதம் ஆசாபின் சங்கீதம் ஆசாபும் ஒரு லேவியனாயும் ஒரு சங்கீதக்காரனாயும் ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்தவன் சங்கீதம் எழுபத்தி நாலு ஒன்று பாருங்கள் தேவனே நீர் எங்களை எண்டெண்டைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர் உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது ஆண்டவரே ஏன் இதை என்று சங்கீதக்காரன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான் வசனம் இரண்டு நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்தரத்தையும் நீர் வாசமாயிருந்த சியோன் பருவதத்தையும் நினைத்தரளும் இங்கே நாம் தெளிவாக பார்க்கிறது போல சங்கீதக்காரன் பாலஸ்தீன தேசத்தை குறித்தும் இஸ்ரவேல் மக்களை குறித்தும் தான் பேசுகிறார் வசனம் மூன்று நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் ஸ்தலத்திலே சத்ரு அனைத்தையும் கெடுத்து போட்டான் சத்ரு கெடுத்து போட்டது தேவனுடைய ஆலயம் சங்கீதம் எழுபத்தி நாலு நாலு உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள் அங்கே நடந்தது என்ன அந்தியோகஸ் எப்பிபேனஸ் என்பவன் கிறிஸ்துவுக்கு முன் நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே எரிசிலேமேற்குள்ளே படையெடுத்து வருவதை குறித்தும் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துவதை குறித்தும் யூபித்தருடைய ஒரு படத்தை மகாபரிசுத்த ஸ்தலத்திலே வைப்பதை குறித்தும் தீர்க்கு தரிசனமாக சொல்லும் ஒரு காரியமாய் இது இருக்கிறது இதை குறித்து தான் தானியல் எட்டாம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம் மேலும் கிறிஸ்துவுக்கு பின் எழுபதாம் ஆண்டிலே தீர்த்தராயன் தேவாலயத்தை முழுவதுமாய் அழித்து விட்டான் அதுவும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலே என்றாலும் தேவாலயம் திரும்ப கட்டப்பட்ட பின்னர் ஆசாபின் தீர்க்க தரிசனம் மீண்டும் நிறைவேறும் அது மகா உபத்திரவத்தின் காலத்திலே மீண்டுமாக மகா பரிசுத்த ஸ்தலம் தீட்டுப்படுத்தப்படும் இந்த எல்லா பாடுகளுக்கு பின்னரும் சோர்வான சூழ்நிலைக்கு பின்னரும் தேவனுக்கு பயந்திருக்கிறவருடைய ஜனங்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா சங்கீதம் எழுபத்தி நாலு பனிரெண்டு பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா இப்பொழுது அவருடைய ஜபத்தைக் கவனியுங்கள் சங்கீதம் எழுவத்தி நாலு பதினெட்டு கர்த்தாவே சத்ரு உம்மை நிந்தித்ததையும் மதியீன ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்துக் கொள்ளும் வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் இஸ்ரேல் மக்கள் தேவனை பார்த்து அண்டவரே சத்திருக்கள் எங்களை எடுத்துக் கொண்டு விட்டார்கள் தேசத்தில் உள்ள பலரும் புத்தீனமானவர்களாயிருக்கிறார்கள் அவர்களும் உம்மிடத்திலே திரும்பவில்லை என்றாலும் தேவனுக்கு பயப்படும் பயமுள்ள ஒரு சிறு கூட்டம் எப்பொழுதும் இருக்கும் சங்கீதம் எழுபத்தி நாள் பத்தொன்பது உமது காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும் உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும் சங்கீதக்காரனுடைய கூக்குரல் என்ன அண்டவரே பிரச்சனைகளின் மத்தியிலே நீரங்களை ரட்சியும் தேவன் விடுதலை செய்யும் அந்த நாளை அவர் நோக்கி பார்க்கிறார் பிரியமான சகோதரனை சகோதரியே இன்றைக்கு உங்களுடைய பாடுகள் உங்களுடைய வேதனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உங்களை அவர் ரட்சிப்பார் தன்னுடைய ஜனங்களை அவர் ரட்சித்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்திலேயும் இன்னும் பெரிய காரியங்களை அவர்களுக்கு செய்ய போகிறார் எனவே இந்த காலத்திலே வாழுகிற அவரை நேசிக்கிற அவரோடு நடக்கிற உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளிலேயும் அவரே நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார் சங்கீதம் எழுபத்தி நாலு இருபத்தி இரண்டு தேவனே எழுந்தருளும் உமக்காக நீரே வழக்காடும் மதியினனாலே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்து கொள்ளும் தேவன் வெற்றியை எடுத்துக்கொள்ள தேவனை நோக்கி கூப்பிடும் ஒரு அழைப்பாயும் ஜபமாயும் இது இருக்கிறது தேவனால் அதை செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது இந்த ஜபம் ஆசாபின் ஜபம் இது மிக்தாம் என்னும் சங்கீதம் இந்த சங்கீதம் எதை நமக்கு போதிக்கிறது பிரச்சனையான வேளையிலே கஷ்டங்களின் மத்தியிலே ஆபத்து வேளையிலே நாமும் கர்த்தரை நம்பலாம் என்பதை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது சங்கீதம் எழுபத்தி ஐந்தை தொடர்ந்து சந்திப்போம் இது ஒரு விடுதலையின் பாடல் எழுபத்தி நாலாம் சங்கீதம் ஆசாபின் ஒரு ஜெபம் எழுபத்தி ஐந்தாம் சங்கீதம் விடுதலையின் பாடல் வரப்போகிற ஒரு வெற்றியை குறித்ததான பாடல் எனவே இது ஒரு விசுவாசத்தின் சங்கீதம் என்று கூறலாம் இது அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் எழுபத்தி ஐந்து ஒன்று உமை துதிக்கிறோம் தேவனே உமை துதிக்கிறோம் உமது நாமம் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது இந்த பூமியிலே தேவனுடைய நாமம் பாதுகாக்கப்பட போகிறது இந்த சங்கீதத்திலே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சத்தியம் எத்தனை மகிமை உள்ளதாக இருக்கிறது சங்கீதம் எழுபத்தி ஐந்து இரண்டு நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன் நியமிக்கப்பட்ட காலத்திலே திட்டமிட்டபடி இயேசு பூமிக்கு வரப்போகிறார் நியாயமானபடி தீர்ப்பு செய்யப் போகிறார் இயேசு முதலாவது இந்த பூமிக்கு வந்தபொழுது தாழ்மையான ஒரு இடத்தை தனக்கென்று எடுத்துக்கொண்டார் இந்த பூமியிலே அவர் ஒரு மனிதனாக இருந்தார் அப்பொழுது அவர் கூறும்பொழுது மத்தையூ இருபத்தி நாலு முப்பத்தி ஆறிலே அந்த நாளையும் அந்த நாளிகேயும் என் பிதா ஒருவர் தவிர வேறொருவனும் அறியான் என்று கூறினார் தீர்மானிக்கப்பட்ட திட்டமிட்ட நேரத்திலே அவர் வரப்போகிறார் அவரை வேகமாக வரச் செய்ய உங்களால் முடியாது நியமிக்கப்பட்ட காலத்திலே அவர் வருவார் அவர் வரப்போகும் நாளையோ நேரத்தையோ யாரும் கூற முடியாது இருந்தாலும் இன்றைக்கு இந்த உலகத்திலே பலர் தங்களுக்கும் பரலோகத்திற்கும் தனி தொலைபேசி தொடர்பு இருப்பது போல இயேசு திரும்ப எப்பொழுது வரப்போகிறார் என்பதை நாங்கள் கூறுகிறோம் நாங்கள் கூறுகிறோம் எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள் ஆனால் முக்கியமான காரியம் நியமிக்கப்பட்ட காலத்திலே கர்த்தர் நிச்சயம் வருகிறார் சங்கீதம் எழுபத்தி ஐந்து ஆறு கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராதே உதவி எங்கே இருந்து வரும் கிழக்கிலிருந்து அல்ல மேற்கிலிருந்தும் அல்ல தெற்கிலிருந்தும் அல்ல வடக்கை குறித்து அங்கே குறிப்பிடப்படவில்லை ஏன் தெரியுமா வடக்கிலிருந்து தான் எதிரி வரப்போகிறான் தேவன் ஒருவரே தன்னுடைய ஜனங்களை விடுதலை செய்ய முடியும் சங்கீதம் எழுபத்தி ஐந்து இந்த சம்பவம் நடைபெறும் முன்னதாகவே தேவனுக்கு செலுத்தும் ஒரு ஸ்தோத்திர கீதம் இந்த சங்கீதங்கள் எல்லாம் எத்தனை அருமையானதாக இருக்கிறது இல்லையா அது உங்களுக்கும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்று திட்டமாய் நம்புகிறேன் தொடர்ந்து சங்கீதம் எழுபத்தி ஆறையும் பார்ப்போம் மேசியா அரியணையிலே அமரப்போகிற தீர்க்க தரிசனத்தை நாம் இங்கே பார்க்கலாம் இந்த எல்லாம் நாம் படிக்கும் பொழுது நீங்களும் உங்கள் வேத புத்தகத்தை திறந்து வைத்து கவனிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் காலம் அப்படினாலே ஒவ்வொரு சங்கீதத்திலையும் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் வாசித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் நீங்கள் நேரம் எடுத்து எல்லா சங்கீதங்களையும் முழுமையாக வாசிக்க அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன் கூடுமானால் நிகழ்ச்சியை கேட்கும் முன்னதாகவே நீங்கள் வாசித்து ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அது எளிதானதாயிருக்கும் இந்த சங்கீதங்கள் கத்துடைய வார்த்தை என்பது மட்டுமல்ல இது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமானது அவை நமக்கு ஒரு சரித்திரத்தை சொல்கிறது ஒவ்வொரு சங்கீதத்திலிருந்தும் ஒரு செய்தி வெளிப்படுத்தப்படுகிறது ஞாபகம் இருக்கிறதா சங்கீதம் எழுபத்தி நாலு தேவனை நோக்கி உதவிக்காக கூப்பிடும் ஒரு இருந்தது தேவனே எழுந்தருளும் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டது எழுபத்தி ஐந்தாம் சங்கீதம் வடக்கே இருந்து வந்த அந்த வல்லமையின் கரத்திலிருந்து தேவன் கொடுத்த விடுதலைக்காக அவரை துதிக்கும் ஸ்தோத்தரிக்கும் இருந்தது கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ தெற்கிலிருந்தோ அவர்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை வட திசையிலிருந்து தான் அவர்களுக்கு பிரச்சனை வந்தது இப்பொழுது எழுபத்தி ஆறாம் சங்கீதத்திலே ஏசு கிறிஸ்து ராஜாவாக மகா பிரதான ஆசாரியனாக உண்மையான மில்கி சிதைக்காக ஆட்சி செய்வதை பார்க்கலாம் பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் அவருக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்தார்கள் சங்கீதம் எழுபத்தி ஆறு முதல் இரண்டு வசனங்களை பாருங்கள் யூதாவில் தேவன் அறியப்பட்டவர் இஸ்ரவேலில் அவருடைய நாமும் பெரியது சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது சாலேம் என்பது எருசிலேமிற்கு இருந்த பழைய பெயர் அதன் பொருள் சமாதானத்தின் குடியிருப்பு இங்கே பூமியில் உள்ள நான்கு இடங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது இவை எல்லாமே தேவன் இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு கொடுத்த பாலஸ்தீன பகுதியிலே அமைந்திருக்கிறதேன் சங்கீதம் எழுபத்தி ஆறு மூன்று அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார் இந்த காலகட்டத்தை குறித்துத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியும் உரைத்திருக்கிறார் ஏசாயா இரண்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகை பூமியிலே வரும் முன்னதாக இந்த வசனத்தை வேறு எந்த ராஜ்யத்திற்கும் நாம் ஒப்பிட முடியாது இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பூமிக்கு வரப்போகிற சமாதானத்தை குறித்து ஈசாயா இங்கே கூறியிருக்கிறார் மனிதனுடைய இருதயத்தில் இருக்கும் பாவமானது மீட்பினாலோ நியாய தீர்ப்பினாலோ தீர்க்கப்படும் முன்னதாக அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை பூமியிலே காண முடியாது எழுபத்தி ஆறாம் சங்கீதம் நாலாம் வசனம் பாருங்கள் மகத்துவம் உள்ளவரே கொள்ளையுள்ள பருவதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசமுள்ளவர் கொள்ளையுள்ள பருவதம் என்று சொல்லும் அது எருசலேமை குறிக்கிறது எருசலேம் இருபத்தி ஏழு முறை முற்றையிடப்பட்டிருக்கிறது பட்டணத்திற்கு விரோதமாக வந்த பெருமை உள்ள இருமாப்புள்ளவர்களை தேவன் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார் சங்கீதம் எழுபத்தி ஆறு ஐந்து தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசர்ந்தார்கள் வல்லமை உள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று நித்திரை அடைந்து அசர்ந்தார்கள் என்பது ஆர்வம் தரக்கூடிய ஒரு வாக்கியம் எப்படி நீங்கள் அதை செய்ய முடியும் கடின இருதயம் உள்ளவர்கள் விழிப்புள்ளவர்களாக இல்லை ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே யோவான் சொல்லும்பொழுது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று கூறியிருக்கிறார் உலகம் விழித்து கொள்வதை பொல்லாங்கனாகிய பிசாசானவன் விரும்புகிறதில்லை நம்மைப் பார்த்தும் அவன் என்ன சொல்கிறான் இவ்வளவு சத்தமாக கர்த்தருடைய வார்த்தையே கொடுக்காதே அவர்கள் எழும்பி விடுவார்கள் என்கிறான் ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன தூங்கி கொண்டு இருக்கிறவர்களை விழிக்கச் செய்து நியாய தீர்ப்பு வருகிறது மட்டுமல்ல கிறிஸ்துவிலே ரட்சிப்பு உண்டு என்றும் கூறிக்கொண்டிருக்கிறோம் வல்லமை உள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்றென்று வாசிக்கிறோம் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலேயும் அன்று கிதியோன் யுத்தத்திற்கு சென்ற பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள் முன்னூறு பேரும் எக்காலங்களை ஊதுகையிலே கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார் சேனையானது ஓடி போயிற்று என்று வாசிக்கிறோம் சங்கீதம் எழுபத்தி ஆறு ஆறு யாகோபின் தேவனே உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்பொழுது அவருடைய கண்டிதத்தினாலே ரதங்களும் குதிரைகளும் உறங்கி போய்விடும் அப்பொழுது அவர் மகிமையாக பிரகாசிப்பார் அந்த நாளை குறித்துத்தான் ஏசாயா அறுபது ஒன்றிலே இவ்விதமாய் வாசிக்கிறோம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இந்த நாளை குறித்து ஏசாயா மேலும் என்ன கூறியிருக்கிறார் ஏசாயா நாலு ஐந்து அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு ஏறியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார் மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் அந்த மகிமை ஏசு கிறிஸ்துவே தேவன் பதில் செய்யும் நாள் நிச்சயமாய் வரும் சங்கீதம் எழுபத்தி ஆறு ஏழு முதல் ஒன்பது வரை வாசிக்கிறேன் நீர் நீரே பயங்கரமானவர் உமது கோபம் மூழும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர் பூமி பயந்து அமர்ந்தது வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் அவசரத்தில் யோவான் சொல்லும் பொழுது அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள் இயேசு மீண்டுமாக இந்த உலகத்திற்கு வரும்பொழுது எல்லாம் அவருடைய பாதத்திற்கு கீழே வைக்கப்பட போகிறது சங்கீதம் எழுபத்தி ஆறு பத்து மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும் மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர் கர்த்தர் என்ன சொல்கிறார் மனிதனை ஒரு குறிப்பிட்ட அளவே அவர் செல்ல அனுமதிப்பார் மகா உபத்திரவத்தின் காலத்தில் மனிதனுடைய எல்லா எதிர்ப்புகளையும் அவர் அகற்றுவார் மனிதனுக்கு ஒரு வரையறை வைப்பார் இன்றைக்கும் மனிதன் கட்டுப்படுத்தப்படுகிறான் கட்டுப்படுத்துகிறவர் ஆவியானவர் இந்த பூமியிலே அவரை இல்லாமல் வேறு யார் தீமையை கட்டுப்படுத்த முடியும் தேவன் மனிதனுடைய கோபத்தை தன்னை மகிமைப்படுத்தும் காரியமாக்கப் போகிறார் சங்கீதம் எழுபத்தி ஆறு பதினொன்று பாருங்கள் பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள் அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள் தேவனுக்கு விரோதமாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் சாத்தான் எழுந்தாலும் அவன் கட்டுப்படுத்தப்படுவான் அவருடைய ஜனங்கள் பொருத்தனை செய்வார்கள் அதை நிறைவேற்றுவார்கள் பூமியில் உள்ள சகல தேசங்களும் அவருடைய ஆளுகைக்கு கீழே வரும் அப்பொழுது நடைபெறப் போவதென்ன சங்கீதம் எழுபத்தி இரண்டு பத்தாம் பதினோராம் வசனங்கள் தர்சீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் ஷேபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள் சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள் சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள் அந்த நாள் எவ்வளவு மகிமையுள்ள உன்னதமான நாளாயிருக்கும் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள் எனவே இந்த சங்கீதம் மகிமையான ஒரு காலத்தை வெளிப்படுத்தும் சங்கீதமாயிருக்கிறது ஜெபிப்போமா நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே இன்றைக்கு பிசாசானவன் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் எத்தனையோ தவறான வழியிலே கொண்டு சென்றாலும் நீர் எல்லாருடைய முயற்சிகளையும் கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வரப்போகிறீர் அதற்காக உமை துதிக்கிறோம் ராஜாமை ஸ்தோதரிக்கிறோம் நீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவராய் வரும்பொழுது இந்த பூமியிலே உம்முடைய மகிமை காணக்கூடியதாயிருக்கும் இந்த சத்தியத்தை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள உமை தங்கள் வாழ்க்கையின் ராஜாதி ராஜாவை ஏற்றுக்கொள்ள நீரை கிருவை செய்யும் இயேசுவின் நல்ல நாமத் நாளை ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அன்பர்களே இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன எழுபத்தி நான்காம் சங்கீதம் ஆசாபின் ஒரு ஜெபம் எழுபத்தி ஐந்தாம் சங்கீதம் விடுதலையின் பாடல் வரப்போகிற ஒரு வெற்றியைக் குறித்ததான பாடல் எனவே இது ஒரு விசுவாசத்தின் சங்கீதம் என்று கூறலாம் நீங்கள் கர்த்தருக்கு அருகிலே எப்பொழுதும் வாழ்கிறவர்களாக இல்லை என்றால் துன்மார்கர் செழித்து ஓங்குவதை பார்க்கும்போது அது உங்களுக்கு விசனமாகவே இருக்கும் ஆசாப் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த கேள்விகளுக்கான விடையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்றபோது பெற்றுக்கொண்டார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கேள்விகளுக்கு கர்த்தர் விடை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டமான நேரங்களிலே ஆண்டவரே உங்கள் கரத்தை பிடித்துக்கொள்வார் கொள்வார் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இதையே அவர் செய்கிறார் உங்கள் பாடுகள் உங்கள் வேதனைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் இன்று அவர் உங்களை ரட்சிப்பார் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக நாட்கள் பொல்லாதவைகளானதால் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் எபேசியர் ஐந்து பதினாறு